ஆரம்பிக்கிறேன் அதாவது சொப்பட பத்தி தான் ஏன்னா அப்பயாச்சு இந்த உலகத்துக்கு உண்மை என்ன அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும் ஒரே ஒரு விஷயம் புரியல இந்த மாதிரி நான் என்ன எழுதுறது இந்த வேலையை தான் நம்ம ரூடிஸ் அங்க உட்கார்ந்து பண்ணிருக்கான் அங்க நானும் சொல்றா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நீ ஹெல்ப் பண்றது எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல ஆனா என்ன விஷயம்னா அது கூடவே நீயும் படிக்கணும் இதை கேட்கற அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம் நெக்ஸ்ட் சீன்ல அவங்க எழுதி நிற்கும் போதே சொல்றான் ஐஷா உனக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா நீ வந்து என்கிட்ட சொல்லலாம் அதாவது எந்த மாதிரி நான் நானுக்கு வந்து நிறைய அட்டென்ஷன் தரேன் அப்படின்னு உனக்கு தோணுச்சுனா நீ வந்து வந்து அதை பத்தியும் என் வந்து சொல்லலாம் நானும் உனக்கு அதே மாதிரி அட்டென்ஷன் தரேன் இல்லனா நீ ரெஸ்ட் எடுக்கிறத பத்தியும் என் கேட்கலாம் ஓ அப்படியா அப்பனா நீங்க வந்து எனக்கு சேலரி தர முடியுமா இதுக்கப்புறம் அவங்க மார்க்கெட்டுக்கு தான் வராங்க மார்க்கெட்ல அவளும் ஒரு பாட்டை வாங்குறா அங்க ரூடிஸ்க்கும் ஒன்னும் புரியல ஆமா நீ வந்து பாக்கெட் மணி வச்சு எதுக்கு இதை வாங்கினிருக்க அதுவா நான் டிராவலிங் டைம்ல நிறைய வேஸ்டேஜ் நான் கலெக்ட் பண்ணேன் அதனால நான் இன்னும் யோசிச்சேன் இந்த மாதிரி பிளவர்ஸ் வளர்க்கலாம்னு யோச்சேன் இதுல வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா உங்களுக்கு இல்ல இல்ல எனக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்ல ஆனா என்ன ஒரு விஷயம்னா நீ இதை வாங்குறேன்னா இது கூடவே நீ சாயிலே வாங்கணும் கிழக்கு சாயில் அது வந்து அவளைக்கும் நல்லா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படி அதுதான் விஷயம்னா இந்த மாதிரி நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா நான் என்ன நினைச்சேன்னா இந்த மாதிரி நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சேன் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா ஆ கண்டிப்பா நான் வந்து ஹெல்ப் பண்றேன் நெக்ஸ்ட் சீன்ல அவ இயரிங்ஸ் எல்லாம் பாத்துனா இதை பாக்குற அவளும் கேக்குறேன் ஆமா இயரிங்ஸ் வந்து யாருக்கு அதுவா இதை வந்து செல்ஃபிக்காக தான் நான் வந்து அவளை ரொம்ப லவ் பண்றேன் என்னோட ஒய்ஃபுக்காக நான் இதை கூட பண்ணலனா என்ன பண்றதுனா ஓ அப்படியா நீங்க வந்து செல்ஃபிய ரொம்ப லவ் பண்றீங்க உங்களை நினைச்சேன் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு டைம் கிடைச்சா என்னையும் கொஞ்சம் லவ் பண்ணுங்களேன் அப்படி நான் பண்ண அவ்வளவு

இவ ரொம்ப திறமையா இருக்கா ஆனா இவ கிட்ட ஒரு மாதிரி ரொம்ப டெரரான வைப் வந்து எனக்கு வருது இதுக்கப்புறம் இவங்க போறாங்களா போகும் போதே அவ்வளவு சொல்றா இந்த மாதிரி எனக்கு கியூட்டான திங்ஸ் எல்லாம் வாங்குறது ரொம்ப பிடிக்கும் ஓ அப்படியா ஆமா அதேதான் அம்மா வந்து சொல்லிருக்காங்க அதாவது வேலைக்காரங்க அவங்களுக்கு புடிச்ச மாதிரி எதுவும் வாங்க கூடாதுன்னு ஆனா நான் இதை வாங்குறதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி நீ இதை வாங்கிக்கலாம் இதுக்கப்புறம் அந்த கேட்டேன் அவளோட வீட்டுல மாட்டி அதே பார்த்த அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கா இதுக்கப்புறம் நம்ம சுசுக்காவதா காட்டுறாங்க அவ்வளவு அங்க சொல்றா இப்ப வந்து நம்ம எந்த மாதிரி பொருள் இங்க சமன் பண்ண போறோம்னா அதாவது சாப்பிட்டு சாப்பிடுற பொருள் அந்த மாதிரி ஏதாச்சும் சமன் பண்ணலாம் ஆமா நீ வந்து போர்ட்ல ஏதோ ஒரு கிரைடீரியா மாதிரி எழுதிருக்காது அவ்வளவு இம்பார்டன்டா என்ன ஆமா அது ரொம்ப இம்பார்டன்ட் உங்க ரூடி எஸ்ஐ வச்சு நடக்கான் ஜப்பான்ல இருக்க ஏதாச்சும் நெருக்கமான பொருளை தான் நாங்க கூப்பிடணும் அதுவும் ஹியூமன்ஸ் கூட ரிலேட் ஆயினு இருக்கணும் இந்த கிரைடீரியா எதுக்கு தெரியுமா இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்டான ஆளுங்களுக்கு தான் தெரியும் அதனாலேயே நான் அவனை சந்திக்கிறதுக்கு நான் திரும்பவும் போற மாதிரி இருக்கும் ஓ இதை வந்து அவன் தான் அவனை பத்தி தான் எனக்கு சொன்னியா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் இப்போ நான் உனக்காக அந்த சர்க்கிளையும் ரெடி பண்ணிட்டேன் எதுக்காக நான் இந்த மாதிரி நீ ப்ராமிஸ் பண்ணல அதுக்காக இதால நீ லேம்லைட் ஸ்பிரிட்டை இங்கே கூப்பிட்டுக்க முடியும் யாரெல்லாம் இது யூஸ் பண்ணி சமன் பண்ணுறாங்களோ அவங்க பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் இது ரொம்ப லைட் ஆக்கிடும் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் அது கொஞ்ச நேரத்துல அது காண போயிடும் இது அதே எக்ஸ்பர்ட்டால உருவாக்கப்பட்ட ஒரு கிரியேஷன் தான் இதை பற்றி யாருக்குமே தெரியாது அதாவது மேஜ் கிரியேஷன் கில்டு அவங்களுக்கே தெரியாது ஓ அப்படியா அப்போனா இது லிமிடெட் எடிஷன் மாதிரியா நம்மளோட அடுத்த டெஸ்ட் அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா உனக்கு இதை விடவே ஒரு பெரிய கிஃப்டா நான் தரேன் அதனால ப்ளீஸ் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணினேரு இதுக்கப்புறம் நம்ம தான் காட்டுறாங்க அவன் பார்த்தா ஜூலிக்கு ஒரு கிஃப்ட தரான் அங்க ரூடிஸும் பேக்ரவுண்ட் ஓன்லி சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி ஜெனபா அவன் வந்து அவனோட கையாலேயே ஒரு பிகரை உருவாக்கி இருக்கான் அதை வந்து கிஃப்டா நம்ம ஜூலிக்கு தந்திருக்கான் இதை பார்த்துன்னு இருக்க நம்ம ஜூலி அங்க தேங்க்ஸ் சொல்றான் அங்க ரூடியஸும் யோசனை இருக்கான் யாருக்கு தெரியும் நம்ம ஜெனபா வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் தருவான்னு இதுக்கப்புறம் ஜிஞ்சர் வந்து சொல்றான் இந்த மாதிரி நீ இந்த பிகரை நல்லா பாத்துக்கணும் அங்க ரூடியஸும் இந்த பொண்ணு பார்த்துதான் யோசனை இருக்கான் ஏன்னா இவன் வந்து இதுக்கு முன்னாடி ரூஜர் கூட இருந்தா ஆனா இப்போ இப்போ திரும்பவும் நம்ம ஜெனபா கூட ஜாயின் பண்ணிட்டா இவ தான் என்னோட சிஸ்டரை நல்லாவே பாத்துக்கணும் ஆனா இப்போ இப்போ ஜூலிக்கு நல்லாவே எப்படி பிஏ பண்ணும் அப்படின்னு கத்து தந்து இருக்கா இவளால நம்ம ஜூலி வந்து ஹியூமன் லாங்குவேஜ் நல்லாவே பேச கத்துக்கணும் இதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுமா தோணுது இவன் வந்து ஜெனபாவோட நைட் மாதிரி இல்ல இது ஜெனபாவோட வைஃப் மாதிரி தெரியறா அங்க ரூடியஸும் அப்படியே பாத்து யோசனை இருக்கானா அங்க ஜிஞ்சரும் கேக்குறா ஆமா என்ன ஆச்சு ரூடியஸ் அதுவா நான் வந்து வெறுமா யோசிச்சு பாத்து நின்றேன் நம்ம ஜெனபாக்கு எதுக்கு ப்ராமிஸ் பண்ண அதாவது லாயலா இருப்பேன் அப்படின்னு அது சொல்ல நம்ம ஜெனபாவோட அம்மா அவங்க வந்து சொன்னாங்க அதனால தான் நான் ஒரு ப்ராமிஸையும் பண்ணேன் ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல அதாவது இதே ஜெனபா தான் அந்த பொண்ணை வித்தான் ஆனா அப்படி இருந்தாலும் இவ ரொம்ப லாயலா இருக்கா எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சு இவங்களுக்குள்ள ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம கிளிப்ஸ் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த பொருள் இது வந்து வெளியில இருக்க மாணவ அப்சர்வ் பண்ணி நம்ம உள்ள இருக்க மாணவ இது சரியாக்கும் என்ன சாதாரணமாவே ஒரு மாணவ சப்ரஸ் பண்றது அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனா இதை யூஸ் பண்ணும்போது போது நம்மளால திரும்ப திரும்ப அதை பண்ணிக்க முடியும் அப்போனா என்ன அர்த்தம் இது யூஸ் பண்ணா நம்ம அலினாலிசாவோட கேர்ஸோட சிம்டம்ஸை ரொம்ப கம்மியாக்க முடியும் ஆனா என்ன பண்றது இது கூடவே ரெண்டு பிரச்சனை இருக்கு எனக்கு புரியுது நீ வந்து என்ன சொல்றேன்னு என்ன ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னா இது வந்து ரொம்ப மோசமா தெரியுது நீ வந்து கரெக்டா தான் சொல்லியிருக்க இருந்தாலும் அனபாவும் சுசுகாவும் இதோட மினி வசனை உருவாக்கி நிற்காங்க ஆனா ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா இது வந்து ரொம்ப மேஜிக்க கன்சியூம் பண்ணும் என்னோட பவரையும் அலினாலிசாவோட பவரையும் சேர்த்தாலும் இது வந்து வெறும் ஒன் அவர் ஒண்டி தான் ஓடும் அதனாலயே எங்களால அவளைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இது மேல பண்ண முடியல அதனால ரூடியஸும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா இதுக்கு இதுக்கு ரூடியஸும் ஒத்துக்கிறான் இதுக்கப்புறம் அவனு போகும் போதே அவனோட மனசுலயே சொல்றான் என்னோட வாழ்க்கை அது வந்து நல்லாவே போகுதுன்னு நினைக்கிறேன் நான் நான் சாப்பிடுறேன் அதுக்கப்புறம் எல்லாரும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன் நான் வந்து ஒர்க் அவுட்டும் பண்றேன் நிறைய விஷயத்துல மத்தவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்றேன் அப்படியே நான் நானும் படிக்க வைக்கிறேன் லாஸ்ட் ஃபேமிலி டைமையும் நான் வந்து மேனேஜ் பண்ணி ஜாலியா இருக்கேன் என்னோட எல்லா நாளுமே ஒரே சேமா இருக்கிற தான் இருக்கு ஆனா எனக்கு வந்து நல்லாவே தெரியுது அதாவது எல்லா நாளுமே எனக்கு ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு போன வாழ்க்கையில என்ஜாய் ஃபீலிங் அது வந்து இங்க எனக்கு கிடைக்குது அதுக்காக நான் இந்த வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதுக்கப்புறம் நம்ம ரூடிஸ் வந்து அங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன்னா அந்த இடமே அப்படியே ஒரு மாதிரி அமைதியா இருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் பிரச்சனையாக என்ன அங்க வந்து செல்ஃபி ஏதோ வந்து சொல்லானரா இருந்தாலும் அவளால் சொல்ல முடியல வந்து ஒரு மாதிரி நர்வஸா ஃபீல் பண்ண இருக்கா அங்க ஐஷாவும் கொஞ்சம் நம்பிக்கையை தர இதனால எப்படி அப்படியே நம்பிக்கையை வர வச்சு அவ்வளோ சொல்றா ரூடியஸ் என்னோட உடல்நிலை அது வந்து கொஞ்சம் நாளாவே சரியாவே இல்லை நான் இதனாலே டாக்டர் கிட்ட போனேன்னா டாக்டர் வந்து என்ன சொன்னானா இந்த மாதிரி நான் அம்மா ஆக போறேன்னா இதை கேட்கற நம்மளாலும் ரொம்ப ஷாக் ஆயிடறான் அங்கே இதனாலே இவனும் செக் பண்ண ஆரம்பிக்கிறான் அண்ணா இந்த மாதிரி நீங்க இந்த டைம்ல அவளுக்கு வேற விஷயத்த சொல்லக்கூடாதா என்ன அப்படியே அவனு செல்ஃபியை பார்க்கறானா அவனுக்கு வந்து பழைய விஷயம்லாம் ஞாபகம் நேபது அதாவது செல்ஃபி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணது சந்திச்சது அது இதுன்னு இதனாலேயே அவனும் எழுத சொல்றான் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு செல்ஃபி எனக்கு வந்து இந்த மாதிரி டைம்ல நான் என்ன சொல்லணும்னு எனக்கு சத்தியமா தெரியல இதனால அவனும் சந்தோஷமா கட்டி போச்சுக்கிறான் எனக்கு வந்து தெரியும் தெரியவனுடைய சோனுக்கு வந்து குழந்தை வேணும்னு இப்படி சொல்ல இருக்கும் அவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் பாத்து இருக்க ஐஷா அவன் சொல்றா பெரிய அண்ணா இந்த மாதிரி டைம்ல நீங்க உங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு நினைக்கிறேன் ஏன்னா இதனால அவளுக்கு ஏதாச்சும் உடம்பு சரி இல்லாம போகலாம்ல இதுக்கப்புறம் அங்க நானும் வந்து கங்கராட்லேட் பண்றா அங்க ஐஷா அவன் சொல்றான் இந்த மாதிரி நான் எல்லாருக்குமே இந்த விஷயத்த சொல்லிட்டேன் பிரின்சஸ் சீரியல் வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து ரெண்டு வருஷத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆலின் அலிசா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி டைம்ல அவங்க வந்து உங்களை பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அவங்க வந்து இங்க வர்றாங்கண்ணா இதை கேட்டுனருக்கா அவனுக்கும் அவ்வளவு சந்தோஷம் நீ வந்து நல்லா வேலையை பண்ணிருக்க அப்படின்னு அவனும் பாராட்டேன் இதை பார்த்தனாருக்கா அவளுக்கு கொஞ்சம் ஜெலஸா ஃபீல் ஆகுது இதுக்கப்புறம் அவங்க சாப்பினருக்கும்போது நம்ம ரூடே சந்தை சொல்றான் இந்த விஷயத்த பத்தி அப்பாவுக்கு தெரிஞ்சுதுன்னா அவர் வந்து எப்படி ஃபீல் ஆவாரு அவர் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவாரு ஆமா அப்பா ஷாக் ஆகுதுதான் நானும் பார்க்கணும் அதேதான் நானும் அதேதான் பார்க்கணும் ஆனா அவரு எப்படிப்பட்ட அவருன்னா அவரோட பேர பசங்களை அவரே கெத்துடுவாரு அதனால இதை கேட்ட அவர் ரொம்ப சந்தோஷப்பட போறாரு ஏன் நீங்க பிறக்கும் போது கூட அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ரூடியஸ் அந்த பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கறான் ஏதோ உன்னோட ஃபேமிலி இங்கே இருக்கிற மாதிரி இதை கேட்டோன்னு என்னோட ஃபேமிலி மொத்தமே சந்தோஷமாக போகுது என்னோட பழைய வில்லேஜில் நான் வந்து ட்ரீம் கண்ண மாதிரியே இது வந்து உண்மையாக போகுது இதுக்கப்புறம் நம்ம ரூடியஸ்க்கு ஒரு லெட்டர் வந்தால் அதை படித்து அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான் ஏன்னா அதில் என்ன போட்டிருக்குதுன்னா இந்த மாதிரி அவங்க அம்மாவை ரெஸ்க்யூ ரெஸ்கியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கான் அவங்க அம்மாவை ரெஸ்க்யூ ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு இன்னமும் நிறைய ஆளுங்க தேவைப்படுறாங்களா அதனால அது கஷ்டமான விஷயம் அப்படின்னு எழுதியிருக்கு இதுக்கப்புறம் அவன் ஹியூமன் கார்டை சந்திக்கிறான் அங்கே போய் அவன் கத்த ஆரம்பிக்கிறான் நீ இதை என்ன சொன்ன இந்த மாதிரி எங்கள் அம்மாவை சந்திக்க கூடாது பண்றதுன்னு சந்திச்சா நான் வந்து ரெக்ரெட் பண்ணுவேன் அப்படின்னு நீ தானே சொன்னேன் ஆனா இப்போ எங்க அம்மாவை ரெஸ்க்யூ பண்றது அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு அதுல எழுதிருக்கு அது வந்து ஏன் நீ சொன்னது என்ன பொய்யா என்ன இல்ல அப்படி எல்லாம் நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் நீ இப்போ கூட அங்க போனாலும் இந்த மாதிரி நீ கண்டிப்பா ரெக்ரெட் ஆவ நீ சொல்றது எனக்கு புரியுது அதாவது நான் அங்க போனா ரெக்ரெட் ஆவன் நான் அப்படி போகலனாலும் ரெக்ரெட் ஆயி தானே இருக்கேன் அப்போ நீ வந்து என்னதான் சொல்ல இருக்க நான் சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் நீ இங்க இருக்கும் போது நீ ரெக்ரெட் ஆனியா என்ன நீங்க வந்தக்கப்புறம் உனக்கு நிறையவே ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க அதையும் தாண்டி நீ வந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை

நாள் தான் உனோட சிஸ்டரை மீட் பண்ண அப்படி நீ அங்க போயிருந்தா உன்னால உன்னோட சிஸ்டர்ஸையும் மீட் பண்ணிருக்க முடியாது நீ வந்து என்ன சொல்றக்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் லெட்டர் எழுதி அமிச்சேன் அதனாலதான் அவங்க ரெண்டு பேருமே இங்க வந்தாங்க நான் ஒண்டி அப்படி லெட்டர் ஆம்பிள்ளனா அவங்க ஈஸ்ட் போர்ட்ல இருந்திருப்பாங்க நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் ஆனா எப்படி பார்த்தாலும் பால் வந்து அசுரா கிங்டம்க்கு தான் அவங்க ரெண்டு பேருமே அம்புவான் ஏன்னா லீலியாவோட ஃபேமிலியும் அசுரா கிங்டம்ல தான் இருக்காங்க அதனால அவங்க ரெண்டு பேருமே இங்க தான் அம்புவான் அப்படி நீ இங்கல போறனாலும் நீ வந்து நல்லா யோசிச்சுக்கும் ஒண்ணுக்கு நாலு வாட்டி ஏன்னா இங்க உன்னோட சிஸ்டர்ஸும் இருக்காங்க உனக்கு ஒரு குழந்தையும் பிறக்க போகுது இந்த மாதிரி டைம்ல நீ வந்து அங்க போய் போய் ஆகணுமா என்ன நீ அப்படி போயிட்டனா அவங்களோட நிலைமையை பத்தி நீ யோசிச்சு பாத்தியா அதனால நீயே யோசி இந்த மாதிரி டைம்ல அவ்வளவு சீக்கிரமா உன்னால அங்க போக முடியுமா அதையும் தாண்டி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உன்னோட ஒய்ஃப தனியா விட்டு போவியா நீ சொல்றதுல எனக்கு புரியுது நான் என்ன பண்ணாலும் எனக்கு கண்டிப்பா ரெகரெட் ஆகும் அதுதானே ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் ஏன்னா நீ அங்க போயிட்டேன்னு வச்சுக்க நீ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அதை மிஸ் பண்ண மாதிரியாச்சு இதனாலே நம்ம ரூடியஸும் அங்க ஒத்துக்கிறான் ரோடியஸ் இந்த மாதிரி அடுத்த மீட்டிங் வரைக்கும் நீ வெயிட் பண்ண லீனியாவும் பசினியாவும் ரெண்டு பேருமே உன் பின்னாடி ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க ஃபாலோ பண்ணக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்ல யாரையாச்சும் ஒருத்தங்கள நீ சூஸ் பண்ணும் உங்க கூட நீ ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் நீ வந்து என்ன சொல்ற அப்பனா நான் என்னோட ஒய்ஃபை ஏமாத்தணுமா என்ன ஆனா எப்படி பார்த்தாலும் அவங்க கூட எனக்கு ரிலேஷன்ஷிப் உருவாக்கணும்னு எந்த விதமான ஆசையும் இல்ல இப்படி இவன் சொல்ல இருக்கும் போது திடீர்ட்டாவும் முழிச்சுக்கிறான் அவங்க செல்ஃபியும் யோசிச்சுன இருக்கான் நம்ம ரூ டெஸ்க்கும் அங்க ஒண்ணுமே புரியல அந்த ஹியூமன் கார்ட் சொன்னபடி பார்த்தா எல்லாமே உண்மைதான் போல இந்த மாதிரி நான் இவ்வளவு விட்டு போனா அவ்வளவுதான் ஒரு பெரிய பிரச்சனை உருவாகும் செல்ஃபியை யார் பாத்துப்பா அதுக்கும் மேல நான் போய் ரீச் அவ கண்டிப்பா ஒரு வருஷமாச்சு ஆகும் அங்க ரூ டெஸ்கும் இப்படி யோசனை இருக்கானா அங்க செல்ஃபியும் சொல்றா

என்னோட அம்மாவை அவங்க காப்பாத்திருக்கலாம் ஆனா நான் இப்போ அங்க போயிட்டா இப்போ எனக்கு சரியா தெரியல எங்க அம்மாவை என்னால சந்திக்க முடியுமான்னு ஆனா எப்படி பார்த்தாலும் என்னோட ஃபேமிலியா அப்படியே விட்டு வர முடியாது இதுக்கப்புறம் அகாடமில நம்ம அலைநாதேசா வந்து சொல்றா இந்த மாதிரி நான் உன்னோட அம்மாவை தேடி போகலான்னு இருக்கேன் அட்லீஸ்ட் செல்ஃபிக்காக உன்னோட ஃபேமிலிக்காக என்னால இதையாச்சும் பண்ண முடியும் போன கிளிப்ஸோட நிலைமை அவனை நீ என்ன பண்ண போற நான் அவன் கூட பிரேக்அப் பண்ணலான்னு இருக்கேன் நான் அவனுக்குள்ள நிறையவே டேலண்ட் இருக்கு ஃபியூச்சர்ல அவன் கண்டிப்பா ஷைன் ஆவான் அட்லீஸ்ட் நீ அவன் கிட்ட ரீசன் ஏச்சும் உனக்காக வெயிட் பண்ணுவான் அதெல்லாம் வேணாம் இருக்கட்டும் இதையும் இல்லாம சினிமா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன் இந்த விஷயத்தெல்லாம் ஓ அப்படியா அப்போனா நீங்க போலாம் நான் வந்து தடுக்க மாட்டேன் நீங்க வர வரைக்கும் நான் இங்கே காத்து நடப்பேன் உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நான் வேண்டிப்பேன் ஆனா நான் என்ன யோசனை இந்த மாதிரி நீ என்ன தடுப்ப இல்லன்னா என் கூட வரணும் அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சேன் அப்படி சொன்னாலும் எனக்கு அவ்வளவு டிராவலிங் எல்லாம் வராது அதுக்கும் மேல நாங்க வந்தாலும் உங்களுக்கு ஒரு சுமையாத இருப்பேன் எனக்கு சரியா தோணல இந்த மாதிரி ஜூலிய நாங்க கொண்டு போகணும்னு அப்ப சினபா இந்த மாதிரி நாங்க போனோமா போக கூடாது அதை பத்தி ஏதாச்சும் சொல்லேன் அது வந்து உங்களோட டிசிஷன் தான் நான் ஏன் அப்படியே சொல்றேன்னா நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து அவங்களோட அப்பாவை பார்க்காம இப்ப வந்து இருக்காங்க அப்படி உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி மேல அவ்வளவு கவலையா இருக்குன்னா நீங்க வந்து கண்டிப்பா அங்க போகலாம் உங்களோட ஃபேமிலிய நான் ப்ரொடெக்ட் பண்றேன் உங்களோட ஒய்ஃபுக்கு நான் எதுவுமே ஆகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் இதுக்கு நம்ம ரூடேஸ் அவங்க தேங்க்ஸ் சொல்றான் இதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வந்தோம் அதே விஷயத்த பத்தி தான் யோசனை இருக்கான் செல்ஃபி அவன் வந்து தனியால ஏன்னா அவ கூட என்னோட தங்கச்சிங்களும் இருக்காங்க அப்படி நான் இங்க இருந்து போயிட்டாலும் இவங்க எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க ஆனா இந்த டைம்ல இந்த வீட்டோட முது எலும்பே நான் ஒரு ஹஸ்பண்டா இருந்து ஒரு ஒய்ஃப நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணனும் அதுக்கும் மேல என்னோட தங்கச்சிங்க அவங்கள நான் தான் பாத்துக்கணும் அதனால என்னால இவங்கள அப்படி எல்லாம் விட்டு போக முடியாது இதுக்கப்புறம் அவன் வெளியில உட்காந்து யோசனை இருக்கானா நான் பார்த்தா அங்க டிராவலிங் பேக் எல்லாமே பேக் பண்ணிட்டு அவ போக ஆரம்பிக்கிறான் திரும்பிட்டு போகும்போது போது அங்க படியில அப்படியே விழுந்துடா அம்மா நான் நீ வந்து எங்க போற அதுவா இந்த மாதிரி நீங்க போக விரும்பலனா அப்போ நான் ஆச்சு போனல நீ வந்து அங்க போக கூடாது ஏன்னா அங்க நிறையவே ஆபத்தெல்லாம் இருக்கு நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க நீங்க ரொம்ப ஸ்டாங்க அதுக்கும் மேல உங்களுக்கு டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் நிறைய இருக்கு இப்போ அம்மாவும் அப்பாவும் நிறையவே ஆபத்துல இருக்காங்க இந்த மாதிரி டைம்லயும் நீங்க வந்து அங்க போக மாட்டீங்களா என்ன அவங்கள நீங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் நான் சொல்றதும் தான் என்னால அங்க போக முடியும் ஏன்னா நான் மாதிரி என்கிட்ட எந்த விதமான ரீசனும் இல்ல அங்க போகாம இருக்கிறதுக்கு இதனாலயே அவனு சொல்றான் இந்த மாதிரி நான் வந்து கண்டிப்பா போறேன் ஆனா எனக்கு ப்ராமிஸ் பண்ண இந்த மாதிரி நீதா தான் ஐஷாவையும் நம்ம செல்ஃபியையும் பாத்துக்கணும் அதுக்கும் மேல நீங்க ரெண்டு பேருமே சண்டை போடக்கூடாது ஓகே நான் வந்து கண்டிப்பா அதே மாதிரி பண்றேன் ஆனா எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க வந்து அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பாத்துக்கணும்னு நீ வந்து கவலையப்படாத அவங்கள காப்பாத்துறதுக்கு நான் போறேன் இப்படி சொல்றதோட இங்கே எபிசோட முடியுது இவங்க இந்த விடிய வைங்க முச்சனால நானும் இந்த விடிய வைங்க முச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட் సో సందే థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ సైనరా